السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما أموالكم وأولادكم فتنة صدق الله العظيم فر أنبيركم بر مجبركرية BNT ميديا فوتي அவர்களே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் கிருபையினால் இந்த மூன்றாவது கேள்வி பதில் போட்டியில் பதினாறாவது நாளான இன்று ஐந்து கேள்விகளை கேட்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முஸ்லீம்களை சோதிப்போம் என்பதாக மூமின்களாக அல்லாஹ்வை யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களிலிருந்து சோதனைகள் ஏற்படும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னம்மா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய குழந்தைகளும் சரி உங்களுடைய செல்வங்களும் சரி உங்களுக்கு ஃபித்னாவாக முசீபத்தாக வரும் என்று சொல்கிறான். நம்முடைய செல்வம் எப்பொழுது ஃபித்னாவாகும் என்று சொன்னால், நம்மளுடைய செல்வத்தை எந்த செல்வம் அல்லாஹ்வை விட்டு மறக்கடிக்கிறதோ, எந்த செல்வம் அல்லாஹ்வை விட்டு நம்மளை புறமுதுகாட்டு காட்டுகிறதோ, அந்த செல்வங்கள் எல்லாம் நமக்கு ஃபித்னாவாக குழப்பமாக இருக்கிறது. சஹாபாக்களிலே பெரும்பெரும் சஹாபா பெருமக்கள் எல்லாம் நிறைய சம்பாதித்தாலும் அந்த சஹாபாக்கள் தங்களுடைய செல்வங்களை விட்டு யாரும் அல்லாஹ்வை விட்டு புறந்தெழுவதாக தங்களுடைய செல்வத்தை பயன்படுத்தவில்லை. வரலாற்றிலே ஒரு உதாரணம், அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களில் பெரிய வியாபாரி. அவர்களுடைய வியாபார பொருட்கள் மதீனா நகருக்குள் வந்தால் ஏராளமான ஒட்டகங்களை சுமந்து வருமாம். அப்படிப்பட்ட செல்வந்தரான அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை தொழுகைக்காக பள்ளியிலே ஒளி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒளி செய்து கொண்டிருக்கிற பொழுது மதீனா நகருக்குள்ளே மஸ்ஜித் நபவியை நோக்கி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹுடைய வியாபார பொருட்கள் வருகிறது. அந்த பொருட்களை பார்த்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அவர்கள் ஒளி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒளி செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த பொருளை அப்படி பார்த்து சில நேரம் தன் மெய் மறந்து அந்த பொருளை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொழுகை நேரம் ஆரம்பித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை கேட்டுகிறார்கள். இந்த சத்தம் கேட்டு சுதாரித்த அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு அவர்கள், தக்பீர் தஹ்ரீமாவை தவற விட்டு விட்டோமே, முதல் தக்பீரை இழந்து விட்டோமே, இதை இழப்பதற்கு காரணம் இந்த பொருட்கள் தானே, இந்த பொருட்களை பார்த்தது தானே காரணம் என்று அந்த பொருட்களை எல்லாம் அந்த பள்ளியிலே அமர்ந்த சஹாபாக்களுக்கு சதக்காவாக அனைத்தையும் பிரித்து கொடுத்து விட்டார்கள் என்றால், தங்களை மறக்கடிக்கப்பட்ட பொருளை சாதாரணமாக தூக்கி எறிந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். அன்பிற்கினியவர்களே, இன்று நம்முடைய பொருட்கள் நம்முடைய செல்வங்கள் இன்று எத்தனை விஷயங்கள் நம்மளை அல்லாஹ் விட்டு மறக்கடித்து கொண்டிருக்கிறது என்பதை நாமும் சிந்திக்க வேண்டும். எந்த விதமான வசதி வாய்ப்பும் அல்லாஹுவை மறக்கடிக்கக்கூடிய வசதி வாய்ப்பை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்ற துவாக்களோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதினாறாம் நாள் கேள்விகளுக்கு செல்கிறோம். முதல் கேள்வி, குழந்தையாக இருக்கும் பொழுதே யாருக்கு நாம் ஞானத்தை வழங்கினோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். அல்லாஹ் ஒரு நபிக்கு குர்ஆன் குழந்தையாக இருக்கிற பையா உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு குர்ஆனில் சொல்கிறான், அந்த நபி யார்? இரண்டாவது கேள்வி, எந்த நபியின் வினாவிற்கு, அதாவது கேள்விக்கு, எந்த நபியுடைய கேள்விக்கு அல்லாஹ் பறவையை கொண்டு உதாரணம் காட்டினான்? ஒரு நபி அல்லாஹ் இடத்துல கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்விக்கு என்ன அல்லாஹ் பறவையை கொண்டு உதாரணம் காட்டினான், அது அந்த நபி யார்? மூன்றாவது கேள்வி, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசிய உயிரினம் எது? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பறவைகளோடு உயிரினங்களோடு பேசுகிற ஆற்றலை கொடுத்தான், அப்போ அவங்களோட உயிரினம் பேசிச்சு, அந்த உயிரினம் எது? நாலாவது, போர்க்களத்தில் அம்பு தாக்கிய எந்த நபித்தோழருக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள்? ஒரு சஹாபிக்கு போரில் அம்பு தாக்கிடுச்சு, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அவங்களுக்காக துவா செஞ்சாங்க, அந்த நபித்தோழர் யார்? ஐந்தாவது கேள்வி, ஹைபர் போரில் நபிகளாருக்கு கிடைத்த மனைவியின் பெயர் என்ன? ரசூலுல்லாவுடைய ஒவ்வொரு மனைவிமார்களையும் சொல்லாலே பதினொன்று மனைவி கல்யாணம் முடித்தாங்க, அப்போ ஹைபர் போரில் ரசூலுல்லாவுக்கு ஒரு மனைவி கிடைச்சாங்க, அந்த மனைவியுடைய பெயர் என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் தாருங்கள். நாம் BNT மீடியாவிலே கேட்கப்படுகிற ஒவ்வொரு மார்க்கம் சார்ந்த கேள்விகளுக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு பதில் தந்து அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த மார்க்கத்தை கற்றுத்தருகிற நசீப் எல்லா மனைவிகளுக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.